சிக்கன் மட்டன் எல்லாம் தோத்து போற மாதிரி ரொம்ப சுவையான வித்தியாசமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ அரை கிலோ உருளைக்கிழங்குகளை நல்லா தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அதை இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லா உருளைக்கிழங்குகளையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 கப் தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே சரியாக ஒரு விசில் மட்டும் வரட்டும். ரொம்ப மலர்ந்து வேகாமல் சரியான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உருளைக்கிழங்குகள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இதை இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு ஆயிலில் நல்லா வெந்திருக்கு, ஆயிலிருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், வெளியில் உள்ள லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டுருக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தாளிப்பே அவ்வளோ வாசமாக இருக்கும், உங்களுக்கு நான்வெஜ் சமைக்கிற எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிட்டு வாசம் வந்த பிறகு மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணியும் எடுத்திருக்கோம். ஸோ தனியாக உருளைக்கிழங்கு வேக வேணாம். ஒருவேளை உங்கள் உருளைக்கிழங்கு ஒழுங்காக வேகலை, இன்னும் கொஞ்சம் வெந்தால் பரவாயில்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தயிர் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு பிறகு நீங்கள் தண்ணீர் சேர்க்குறது உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததில் அப்புறம் எந்த அர்த்தமும் இல்லாமல் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்திலே உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும், அந்த மசாலா வேகணும், அப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா சார்ந்துருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். மட்டன் சிக்கனுக்கு செய்யக்கூடிய மசாலாவெல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இது நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு சாம்பார் கூட தான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான வித்தியாசமான உருளைக்கிழங்கு வறுவல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.